வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஜாழ்ப்பாணத்துடைய அறிவு பொக்கிஷத்தை பற்றி. ஆமாங்க, அதுதான் நம்மளுடைய ஜாழ்ப்பாண பொதுசேன நூலகம். ஜாழ் நூலகத்தை ஆரம்பிப்பதற்கு வித்திட்டவர் புத்தூரை பிறப்பிடமாக கொண்டு ஜாழ் நீதிமன்றத்தில் காரியதரிசியாக பணிபுரிந்த கே எம் செல்லப்பா என்பவர் ஆவார். 1933 சிறிதளவு புத்தகங்களுடன் தன்னுடைய சொந்த வீட்டில் இவர் நடத்தி வந்த நூலகமே பின்னாளில் வரலாற்று தூணாய் விளங்கும் ஜாழ் நூலகமாக உருமாற்றம் பெற்றது. 1934 நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் நூலகத்திற்காக செல்லப்பா திரட்டிய முதல் நிதி ₹184.22 ஆகும். இந்த தொகைதான் பின்னாளில் பிரம்மாண்ட நூலகம் கட்டப்படுவதற்கு மூலதனமாக அமைந்தது. முதலில் வாடகைக்கு எடுக்கப்பட்ட அறை ஒன்றில் வெறும் 844 நூல்களுடன் 1934 ஆவணி மாதம் 1ஆம் திகதி நூலகம் ஆரம்பிக்கப்பட்டது. அதனை யாழ் நகரசபை பொறுப்பேற்று 1936 இடமாற்றம் செய்தது. அதனைத் தொடர்ந்து 1952 சகல வசதிகளுடன் நவீன கட்டமாக அமைக்க திட்டமிடப்பட்டு 1959 விமர்சியாக அன்றைய ஜாழ் முதல்வர் துரியப்பா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. நூலக வளர்ச்சியில் சுவாமி சபாபதி, கலாநிதி எஸ் ஆர் ரங்கநாதன், கே எஸ் நரசிம்மன் என்பவர்களின் பங்களிப்பு பெரிதும் இருந்தது. சுமார் 97,000 நூல்களை கொண்ட நூலகத்தினுள் பல தொன்மை வாய்ந்த வரலாற்று நூல்களும் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஓலைச்சுவடிகளும் உள்ளடங்கலாக அறிவியல், விஞ்ஞானம், இலக்கியம் என அறிவு களஞ்சியமாக அன்றைய நாளில் ஜாழ் நூலகம் காட்சி தந்தது. சுதந்திரம் பெறுவதற்கு அரை நூற்றாண்டுக்கு முன்னதாக உருவாகிய இனத்துவேசத்தினால் தமிழர்களின் அறிவு பெட்டகம் 1981 மே மாதம் 31ஆம் திகதி நள்ளிரவு நேரம் வேள்வித்தீயாய் எரிந்தது. பல அறிஞர்களையும் கல்விமான்களையும் உருவாக்கிய கல்வித்தாய் இதையும் தனதாக்கும் தீயின் அளவற்ற பசிக்கு உணவானாள். மீளப்பெற முடியாத பொக்கிஷங்கள் சாம்பலாய் காற்றில் பறந்தது. நூலகம் எரிவதை தனது வீட்டிலிருந்து கண்ட தாவீது அடிகளார் என்பவர் அந்த அதிர்ச்சியிலேயே மாரடைப்பால் காலமானார். 1984 குறைந்த அளவு புத்தகங்களுடன் மீண்டும் இயங்க ஆரம்பித்தது. ஆனால் வலுப்பெற்ற உள்நாட்டுப் போரால் 1988 நூலகம் மீண்டும் பாதிப்புக்கு உள்ளானது. பின்னர் 1997 மங்கள சமரவீர என்பவரின் வெள்ளை தாமரை அமைப்பால் மீள நூலகத்தை கட்டமைக்கும் பணி முன்னெடுக்கப்பட்டது. அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமார் துங்காவின் அனுசரணையுடன் ஏறத்தாழ 25,000 நூல்களுடன் 2004 மீளவும் மக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டது. புதிய கட்டிடம், புதிய புத்தகங்கள் என ஜாழ் நூலகம் என்று தன் சுவாசத்தை திரும்ப பெற்றிருந்தாலும் அதன் பழைய வனப்பை மீட்டெடுப்பது இயலாத காரியமாகும்.